போட்டோலாம் ரெடியா? ஒரு செட் ரெடியா இருக்குமா? அடுத்த செட் ரெடியா இருக்கான்னு பாக்குறேன். நீங்களா என்ன இப்படி? ஆமா, இந்த டிராம் ரூம்லயே தான் நம்ம வீடு. அம்மா பாலா எப்படி இருக்கா? பாத்து ரொம்ப நாளாச்சு. சரி, உன்னை பார்த்தா பாலாவை பார்த்த மாதிரி ரொம்ப அந்யோன்யமா இருந்து லவ்வாலே இருந்தா எப்படி? புரட்சிகரமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையா? வேற என்ன பண்ணலாம்? நீங்க தான் ஒரு யோசனை சொல்லுங்களேன். அப்படி கேளு, லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் அட்வென்ச்சர் வரும். இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் குறுக்க என்ன நிக்கிறது? மதம் மனசு ரெண்டும் ஒத்து போயிடுச்சுன்னா மதம் என்ன மதம் மண்ணாங்கட்டி. நீ ஜீசஸ் மேல பாரத்தை போடும், அவன் முருகன் மேல பாரத்தை போடட்டும். விஷயம் முடிஞ்சது. ஆமா, விஷயம் முடிஞ்சது. ஏம்பா போட்டோ கிடக்குற பியூர் சின்னப்பா படம் தான் ஒண்ணு போட்டு போய் சாயந்தரமா வந்து வாங்கிக்கிறேன். சாரசம் வசீகர கண்கள் சீர்த்தரும் முகம் சந்திர பின்பம். பாட்டு வேறையா இருக்கட்டும். ஏப்பா இத போறார் ஐயர், அவர் வீடு தெரியுமா? ஓ தெரியுமா. யாரு? ஏமா மிஸ்டர் வின்சென்ட் வீடு தானே? ஆமா அவன் தான். நீ யாரு? அவர் வீட்டு வேலைக்காரியா? பல்ல வளர்ப்பேன். யாரு நீ? சட்னி அடிச்சா வேலைக்காரியா? நான் ஒரு ஆத்துக்காரி. வைஃபா? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி உடம்பு எப்படி இருக்கு? தோட்டத்துல கேட்டு வந்து எடுத்துக்கிட்டு வளர்த்து. அவர் கிறிஸ்டின் இல்லையா? கிறிஸ்டினா? அரைச்சிப்போ எங்களா எங்க என்னடியே என்னடி எங்க வந்து பாக்குறமா? வின்சென்ட்ங்கிற பேரை நம்பி நான் நல்லா ஏமாந்துட்டேன். ஏமாந்து போனியா? ஏன் 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 கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கையில சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அடி எனக்கு கைகால விடவனம் நடுங்கிறது. ஏண்டிமா ஏண்டிமா நீ உள்ள இடம் மாறி வந்து பேசலையே. உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? வின்சென்ட். இது இதுன்னா அது அதன்னா அது வரைக்கும் தானே சொல்ல முடியும். ஆத்துக்காரர் பேரு வின்சென்ட் ஆரம்பம் தானே? நீ என்னடி சொல்ற? அவர் என்ன லவ் பண்ணாரு? லவ் பண்ணாரா? ஏண்டி இவ்வளவு லட்சணமா இருந்துட்டு அந்த மூத்திய பார்த்து லவ் பண்ணியா? பாவமா இருந்துச்சு. பாவம் அந்த லவ் பண்ணிடுறதா? மூத்தில குத்துவேன். இதுக்கெல்லாம் என்னடி ரோஜா? அவர் வாங்கி கொடுத்த பிரசன்ட் வேணா பாருங்க. உடவே இதை யார் வேணா யாருக்கு வேணா வாங்கி கொடுக்கலாம். இது அவர் தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன ரோஜா? தாமலமா கொக்க. அவர் வந்த உடனே கோட் பாக்கெட் செக் பண்ணி பாருங்க. அது என்ன இருக்கு? செக் பண்ணி பாருங்க புரியும். செக் பண்ற பரட்டும் கட்டு கூட வச்சுருக்கிறவரை பார்த்து கிறிஸ்தவானி எப்படி ஏமாந்த புல்லா போட்டு மறைச்சிட்டாரு. நாமத்தை கூட பாக்கலையா நீ? நான் பார்க்கும்போது இல்லையே. பேசுற பாஷையில இருந்து கூட பிராமணன் புரிஞ்சுக்கல. இங்கிலீஷ்லயே பேசிட்டாரு. கண்ணே மூக்க இங்கிலீஷ்லயே. ஆமா, கோர்ட்ல அப்ரூவா மாறின குத்தவாளி மாதிரி டக்கு டக்குன்னு பதில் சொல்ற நீ. டக்கு டக்குன்னு பதில் சொல்ற. ஏண்டிமா தப்பு தொண்டா ஒண்ணு நடந்துள்ளியே. என்னடி யோசனை பண்ற? இல்ல அப்பா அது போதும். நேக்கு அந்த ஆள் மட்டும் என் கை கடிக்கிட்டோம் வெட்டு போடுறேன். நான் இருக்கிறேன் அதுதானா? நீ போ தட்டையடி. இனிமே பேரை நம்பி கண்டவாளை பார்த்து கிறிஸ்தவானு ஏமாந்துடாத. பைபிள்ல இருந்து நாலஞ்சு பாத்திரம் சொல்ல சொல்லி கேளு, அப்புறம் லவ் பண்ணு. இப்ப போ. மகிழ்ந்து சுப்பிரமணிய சாமி உன்னை மறந்து. வாங்க இப்படி. அற்புதங்களை தரநவி வசந்தருது மனமோகனமே வதந்த வளரிடு மனம் கமல் தன்றல். வசந்த ருது மனமோகனமே. இவ போட்டோ உங்க கோட் பாக்கெட்ல எப்படி வந்தது? சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்த. சென்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு பதில். இவளோட உங்களுக்கு எத்தனை நாளா தொடர்பு? இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணேனாமே, உண்டா இல்லையா சொல்லுங்க. பத்தினியே உன்போல் இத்தரை மீதினே உற்றவர் யார் புகழ்வா தர்ம பத்தினியே. அதை மாட்டப்படாது எடுங்கோ. இதை இங்கதான் மாட்டுவேன், இது வின்ஸ்டன் சர்ச்சில் படம். அதை மாட்ட விட மாட்டேன், இதைத்தான் மாட்டுவேன், இது காந்தி படம். அந்த படத்தை மாட்டா உன் கையை வெட்டுவேன், இந்த படத்தை மாட்டினேன்னா உங்க கையை வெட்டுவேன். நீ ரொம்ப பேசுறேனா ஆம்படையா? நீங்க ஆம்படையா இல்ல, அஞ்சாம் படம். நான் வெறும் ஆறாவது இல்லடே, வின்ஸ்டன் ஆறாவது. ஆமா, வெள்ளக்காரனுக்கு நன்னா வால் பிடிக்கிறேன், அவ வாழ தூக்கி உங்க பேர் முன்னால வச்சுட்டு நறுக்கிறேன். அரசியல் தெரியும், சுதந்திரம் கிடைச்சா தெரியும். ஆள போறவாளே நாங்கதான். இந்த மூஞ்சலுக்கு சுதந்திரம் ஒரு கேடா கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன கொடுக்கறது, நாங்களே எடுத்துப்போம். ஆமா, ராஜ்ய பரிபாலனம் தெரியுமா இந்தியன்ஸுக்கு? அதுக்கு என்ன யோஜனை இருக்கு? வாழ்க்கை கை கட்டின்ற சேவகம் பார்க்கத்தான் நாம லாய்க்கு. என் தோப்பனார் அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி கை கூலிகளை கொன்னா கூட பாருங்க. என் தோப்பனார் சொல்லுவார், என்ன வந்தே மாதரம்னா என்ன அர்த்தம்? வந்து ஏமாத்துறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்க ரொம்ப பேசுறே, நான் என்ன செய்வேன்னு நேக்கே தெரியாது. என்னடை என்ன செய்வேன்? வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்றவனா ஆத்துக்காரரை பார்த்து வெளியே போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வழக்குல என்னடி கலக்கமா இருக்கா? சோத்ர இந்த பக்கம் நோக்க, இந்த பக்கம் நேக்கு, அங்க உன் படங்களா மாட்டிக்கோ, இங்க என் படங்களா மாட்டிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடும். அப்படி வாங்க. ஆமா, ராத்திரி ஆயிடுச்சு, இப்ப போய் சந்தியாந்திரம் பண்றீங்களா? இது நேற்று பண்ண வேண்டியதா? கர்மம் கர்மம். பிரமாதம், திவ்யம் திவ்யம் பிரமாதம். யார் உங்க ஆத்துல எதை சாப்பிட்டாலும் நல்ல ருசியாவே இருக்கு. உங்க ஆத்து பச்சை தண்ணி கூட ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு போ. ஆறாவது, இது நீ சொல்லாட்டி போனாலும் பா உனக்கு தோசை போடுவா. போடுமா போடு, நேரடி மாவட்டம் ஆத்துக்காரங்க அங்க போடு. போதும் 3 தோசை எந்த மொழிக்கு நொறுங்க தின்னா 100 வயசு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டதில்ல? போடுவேன். ஜீசஸ் பயத்துல இடம் இல்ல. என்ன விட ஆறாவது கவனி, என்ன கவனிக்கிறேன்? இதை பண்ணு. அவன் என்ன சொன்ன அதை கவனிச்சியா? ஜீசஸ் தான். யார் அது? கிறிஸ்தவ கடவுள் நமக்கு தேவையா? இது வந்து உனக்கு என்ன தோன்றது? சக்கரை போட மாட்டிய, வெள்ளக்கட்டி கூட போட மாட்டிய. கடவுள் பேரு தானே சொன்னாரு, எந்த கடவுளா இருந்தா என்ன? நம்ம கிட்ட இல்லாத கடவுளா? கன்னியாகுமரியில இருந்து கைலாசம் வரைக்கும் 9,000 கடவுள், 90,000 கடவுள். வெங்கடேச பெருமாளை விட்டுடு, முருகனை எடுத்துக்கோ. பாலமுருகன்ல இருந்து வேல்முருகன் வரைக்கும் எத்தனை முருகன் தெரியுமா? எத்தனை ஊர் முருகன்? இதெல்லாம் விட்டுட்டானே ஜீசஸ்ங்கிறான். சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், என்ன பண்றது? தின்னுட்டே இருக்கிறே. விசுவாசம், உப்பு, எச்சில். அது பாலாவும் ஷீலாவும் கைய கோத்துண்டு ஜாலியா மஜாவா பேசிட்டு மாதா கோயில் படியில ஏறிண்டே இருக்கா. மொத்தம் 21 படி. கைய விடவே இல்லை. அவ 2 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் படியெல்லாம் நான் எண்ணிட்டு வந்தேன். ஏன் உங்ககிட்ட கரெக்டா சொல்லணுமே? உப்பு, விசுவாசம். முதலியாருக்கும் மாதா கோயிலுக்கும் என்ன கனெக்ஷன்? நீயே சொல்லு. இப்படி நீ அஜாக்கிரதையா இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு பாலா பீட்டரா மாறி வந்து முன்னால நிக்க போறா. நீ அசடு வேண்டு, இப்படியே பிறந்த மேனைக்கு நிக்க போற. சுதந்திரத்தை, இந்திய சுதந்திரத்தை. ஆமா, திருமண கோஷம் போட்டுட்டு சுதந்திரம் சுதந்திரம் கையை தூக்கிட்டா உனக்கும் சுதந்திரத்தை கொடுத்துருவானா? வெள்ளக்காரனா கொக்கா? நானும் வேலை மணக்கிட்ட பசங்க, வேலை மணக்கிட்ட பசங்க. காஃபியா குடிக்கலன்னா விடமாட்டியே. இதுலதான் நல்ல சமத்து, நல்லா போடுவே காஃபி. நீ என்ன காஃபி உரைக்கிறது? அதுலயும் மிளகா அப்படிதான். வெல்டன் பாலா. மாயவரம் காஃபி கெட்டது போங்க. எங்க தோப்பனார் உங்க ஆத்துல காரியம் பார்த்தாருங்கிற ஒரே விசுவாசத்துக்கு நான் வந்தா காஃபி போனா காஃபியா? சிவகாமி அம்மா, இதான் எனக்கு உங்களை பார்த்தா பிடிக்கிறது இல்லை. எல்லா காரியத்தையும் நீங்களே பார்க்கணுமா? ஏன் மருமக என்னாச்சு? ஓஹோ, புரியுறது. சரி சரி, ஒரு சமய காரியம் வச்சு கூடாதோ? கேட்டா ஆச்சாரம் வேள், நல்ல முதலியார், அதுலயும் தொண்ட மண்டலம். காலத்துக்கு ஏத்தா போல அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தானே. என் பேர்லயே இப்ப ஆச்சாரம் இல்ல தெரியுமோ? வின்ஸ்டன் ஆறாவது. என்ன சிரிக்கிறேன்? முதலியார் எங்க? முதலியார் கோலிவுட் ஆடுறதுல உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. டென்னிஸ்ல ஜெயிக்க முடியுமா? ஆமா, பெங்களூர்ல டென்னிஸ் மேட்ச் போறியாமே? ஆமா, கரெக்டா போயிட்டு வா. கப் அடிச்சுட்டு வந்துருவேன். எங்க ஒய்ஃபை அழியும் போறது, கூப்பிட்ட உடனே வந்துட போற. என்ன பண்றது, சுத்த கர்நாடகம். என்னது வரல தொப்பி பாட்டிட்டு தவிர்க்கிற மாதிரி? பண்டிகை வருது, அதனாலதான் மருதாணி வச்சுட்டேன். ரொம்ப முக்கியப்பா. இந்த பாரு, நான் டென்னிஸ் மேட்ச்ல ஜெயிச்சுட்டு வரணும்னா நீ முறைப்படி என்ன வழி அனுப்பி ஆகும். எப்படி? உன் கையால வீபூதி எடுத்து என் நெத்தியில பூச்சி விடணும். குடும்ப பாரு, என் கையில மருதாணி பத்துதானே இப்படி கேக்குறீங்க? மருதாணி மருதாணி இது எடுத்து எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ, அத்தை போட்டு விட்டாங்க, அப்புறம் ஏன் கழிச்சேன்னு கேட்பாங்க. மாதரம் வந்தே மாதரம், பாரத் மாதாக்கு ஜெய். ஐயோ, என்னது என்ன, நீங்க நல்லா தானே இருக்கே, ஏன் அப்படி கேக்குற? திரும்புங்க. எங்கது எது குடுமி டிடி அப்படினா எடுத்துட்டேன். ஏன் எடுத்தே? ஒடியே மாறிட்டே. குடுமி மாறப்படாதா? அப்போ கட்சி மாறிட்டே. என் கட்சிக்கு வந்துட்டேடா. என்னடி பண்றது, பிரிட்டிஷ்கார கால வாரி விட்டுட்டேன், சுதந்திரத்தையும் கொடுத்துட்டேன். அப்படி வாங்க வந்துட்டே. வந்தே மாதரம் வந்தே மாதரம். இந்த கதர் சட்டையை போட்டாலே வீரம் தன்னால வந்துருது. வின்சன் வாலா இப்படி பேசுறது? சுதந்திரம் கிடைச்ச அப்புறமும் அவளை பத்தி பெருமையா பேசிட்டே இருந்தா இங்க இருக்கிறவா எலும்ப நொடிக்கிறவா. அதான் மாறிட்டே. ரொம்ப சொல்லக்கூடாது, நேரம்னா நேரம், பட்டேல்னா பட்டேல் தான். யோகசீனர்கள். ஆமா, என்ன இப்ப உங்க பேரு பட்டேலாவது? அப்பவும் வாழ விட மாட்டேன். கூட ஒண்ணுதாச்சே. எது வாழு மனம்? என்னடி விஷமமா சிரிக்கிற? நேரம் பார்த்து கட்சி மாறுவாளை பார்த்து வேற என்ன பண்ணுவா? சத்தம் போடாதீங்க. இது போட்டோவா இல்ல சினிமா கூட்டாயா? என்ன கூட்டம் சார் இதெல்லாம்? நாங்கெல்லாம் டென்னிஸ் சாம்பியன் பாலாவோட வெற்றிகள் சார். அவரை யாரும் பார்க்க முடியாது. அவரை பாராட்டிட்டு உடனே போடுறோம் சார். இப்பதான் மேட்ச் முடிஞ்சு வந்து கரப்பா படுத்திருக்காரு. அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காரு சார். மாலையாவது போட்டு போடுறோம் சார். ஒரு கையெழுத்தாலும் வாங்கிட்டு போயிடும் சார். உங்க எல்லாரையும் நாளைக்கு சந்திப்பாரு. போயிட்டு நாளைக்கு வாங்க. பிளீஸ் பிளீஸ். என்ன நீங்களும் அவருக்கு தெரியா? மிஸ்டர் பாலா பார்க்க முடியாது, போங்கம்மா. அதே சார் பாலா நான் சரி. நீங்க யார பார்க்கணும்? உங்களை பார்க்கணும். உடனே அசடு வழியணுமா? 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு நல்ல ரூம் கொடுங்க. இல்லையோடுமா, ரூம் நம்பர் 6 கார்னர் ரூம், நிம்மதியா இருக்கும். ரூம் நம்பர் 6 எனக்கு ராஜா நம்பர் தான். மிஸ்டர் பாலா ரூம் நம்பர் 5 ல தான் இருக்காரு. பாலா 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 அவர் என்ன கரவனா? இல்லையோடுமா, அவர் பெரிய டென்னிஸ் சாம்பியன். என்னது இல்ல நோடு அப்படின்னா? அது கன்னடம், இங்க பாருன்னு அர்த்தம். மிஸ்டர் இல்ல நோடு தாவியது. ஜீசஸ், இதான் உங்க வைஃபா? ஆமா, ஏன் அப்படி கேக்குற? ஆகாயத்துல நெருங்கி வர தேவதை மாதிரி இருக்காங்க. பாலா உங்களுக்கு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லலன்னா நானே சொல்லிடுறேன். என் பேர் ஷீலா, பாலாவோட ஃபேன். நமஸ்காரம். யூ லுக் ஃபைன். அம்மா, இவ்வளவு நகை போட்டிருக்கீங்களே பொலோல வச்சு பொம்மை மாதிரி, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? என்ன அப்படி முடிக்க? எல்லாருக்குள்ள ரகசியம் போய் ஷீலாவுக்கு காமிக்கிடுவோப்பா. பாலா, நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். இதுக்குன்னு கேளுங்களேன். இருக்கு. நீங்க டென்னிஸ்ல மட்டும் சாம்பியன் இல்ல, வைஃபை தேர்ந்தெடுக்கிறது சாம்பியன். ஷீலா, என் ஒய்ஃப் கொஞ்சம் பழங்காலத்து பொண்ணு, அதான் பேச பயப்படுறா. அதுக்கு என்ன, என்ன கேட்டு வச்சு நான் பேசுறேன்? பல பல பாருங்க பாருங்க. ஐயோ, ரொம்ப அழகா இருக்காங்க. சரியா சொல்லிட்டேன்னா பாலு, உங்களுக்கு எடையை பார்த்தா எனக்கு ஒரே பொறாமையா இருக்கு. இங்க பாருங்க. பாலு, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, இவ எப்பவுமே அப்படித்தான். நான் எல்லாரும் ஒண்ணு அப்படி கிஸ் பண்ண மாட்டேன். காஃபி எடுத்துக்கிட்டுமா, ஆளு போயிடும். நீங்க மாட்டீங்களா? எங்க ஒரு சட்டம் சிலா என்ன பார்த்தா? அவனை பார்த்தா சட்டம் எங்க இருந்து வருது? இதுதான் எழுதி குழந்தை. அவங்களுக்கு கிஸ் பண்ற சாக்குல வச்சுட்டேன். பாருங்க, நான் இந்த மாதிரிதான் மிஸ் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க தப்பா நினைச்சு கூடாது, ஞாபகார்த்தமா வச்சிருக்கீங்க. ஆமா, நாளைக்கு நீங்க வரணுமே. உங்களுக்கு செஸ் தெரியுமா? கேரட் காட் ஒண்ணுமே தெரியாதா? இல்லா, நீ அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே. இனிமே நம்ம வீட்டு டென்னிஸ் கோர்ட்ல டென்னிஸ் ஆடலாமே. என்ன வேணும்? நான் வச்சுமா? நாளைக்கு வரும்போது நீ நான் பேசுறேன், கூச்சு கூடாது. நீங்க அத்தை, ஷீலா எவ்வளவு அழகா இருக்கா பாத்தீங்களா? என்ன அழகு! பூவும் இல்லாம பொட்டும் இல்லாம, தலையில அவ்வளவு சிக்கு இருக்குமா? இதுவே ஷீலாவா இருந்தா ஆண் கத்திருக்க மாட்டா, ஜீசஸ் அப்படின்னு கத்திருப்பா. அது அவங்க கடவுள் பேரு. ஐயோ, மணி 4 ஆயிடுச்சு, சட்டன் பின்னு விடுங்கத்த. ஏன் அந்த ஜீசஸ்? ஷீலா வந்துடுவா அவரோட டென்னிஸ் ஆடுறதுக்கு. பரட்டுமே. நேற்றுதான் என் நீளமான ஜெரிய பத்தி புகழ்ந்து பேசினா. நான் சவுரி வச்சு பின்னிக்கிறது அவளுக்கு தெரிய வேண்டாம். நீ பந்த பொறிக்க போட்டு இருக்க, உனக்கு என்ன பொசிஷன்? நீ பாலாவோட வைஃப், புரியுதா? லட்சணமா தான் இருக்கா? அதுக்கு பாரு, இப்படி ஆடிந்து ஆடிந்து கர்மம் கர்மம். உன் ஆம்படியான புட்டு பேசுற, கை கொடுக்கற, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க அசடு. ஆமா, அவன் பேரு என்ன? ஜாரிப்பிரியாத பேரா இருக்கு. வெத்தியில புட்ட காணா? ஆமா, அவன் கிறிஸ்டியன. பாலா கிண்டு, ஷீலா கிறிஸ்டியன், மதமே மோத போறதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா இருக்கா? சிரிக்கிறேன். இல்ல, பெண்கள் பாண்டி விளையாடி பார்த்திருக்கேன், பல்லாங்குழி விளையாடி பார்த்திருக்கேன். நீங்க இப்படி மட்டை எடுத்துட்டு விளையாடுறீங்களே. ஜீசஸ் பாலா விடவா? காலையில நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? ஏன் இப்படி எல்லாம் அலங்காரம் செஞ்சுக்க? குறைஞ்சது 4-5 மணி நேரம் ஆகுமா? நானா 1/2 மணி நேரம் தான். ஏன் இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. சொன்னா குறைச்சிக்க மாட்டீங்களா? ஜீசஸ் உன்ன பார்த்தா, அவரை பார்த்து நீங்க பாலா பாலான்னு பேர் சொல்லி கூப்பிடுறதா எனக்கு பிடிக்கல. போயிட்டு போட்டுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு என் பிறந்த நாள். அப்படியா? பிரமாதமா கொண்டாடியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? உங்க கோயில்ல பிரசாதம் இருக்கிறதா? என்னது கேக்? சாப்பிடு, இதான் எங்க கோயில் பிரசாதம். எப்படி இருக்கும்? நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பாடு இதுல மாம்சம் இருக்காது, மசாலா இருக்குமா? நானா பூண்டு நிச்சயமா இருக்காது. பிரமாதமா இருக்கு. இதுல முட்டை மட்டும்தான் கலந்துருக்கு. எப்படி? புடிக்கவே மாட்டீங்களா? தள்ளி நில்லு. நீங்க தள்ளி நிக்க கூடாதா? ஆமா, நான் காஃபி சாப்பிட்டு தமிழர தண்ணி தெளிச்சு எடுத்து வைக்கிறீங்க. இப்ப நான் கொடுத்த கேட்க உங்க மருமகள் சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களையும் தண்ணி தெளிச்சுதான் உள்ள சேர்த்துட்டீங்களா? சத்தம் உங்க மருமகளை கவனிங்க. நடக்க முடியல விஷயம். நீச்சல் குளம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமாவும் பார்த்துட்டு சும்மாவே இருக்கிறதா? என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ மேல மேல இட்லி போட்டுட்டே இருக்க. உங்க வாயை அடைக்கிறதுக்கு தான். தெரியலடி அம்மா, பார்த்த வயிறே பத்திண்டு எறிகிறத நோக்கி எப்படி இருக்கணும்? மார்னிங் ஷோ, சிவகவி பார்த்துட்டு சிவனேர் வந்துட்டு இருந்தேன். தலையில துண்டை போட்டு காட்சி அவ ஈர உடம்போட நிக்கிறா. அவ செத்த திரும்பிக்கோ சேர்த்து இப்படி கட்டி பிடிச்சி கலகல ஒரு சிரிப்பு, இப்படி ஒரு 4-5 குத்தல் முதுகல. இதெல்லாம் தேவையா எனக்கு? தென்களாயங்க இருக்கு கண்ணு கூசிட்டு என்ன பண்றது? உப்பு விசுவாசம் உங்ககிட்ட சொல்லணுமே. சகிச்சுண்டு பார்த்திருந்தேன். நோக்கு இப்ப புரியாது. மாதவி டான்ஸ் ஆடினா இவன் டென்னிஸ் ஆடுறா. உன் பொசிஷனை பத்தி நீ லேட்டா தான் புரிஞ்சுக்க போற. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சு 6வது வாயில நீயே சர்க்கரையை போட போற. நல்ல அஸ்கா ஜீனி. இப்பவே சர்க்கரைய மிளகாப்படி உங்க கண்ணிலேயே போடணும், பதிலா இலையில போட. எல்லாம் பலமா நடக்கிறதோ பாலா. துளசி செடிக்கு ஏன் பூஜை பண்றான்னு நோக்கு தெரியுமாமா? சொல்லுங்க. கல்யாணம் ஆகாதவா தனக்கு நல்ல ஆம்படையானா கிடைக்கணும்னு பூஜை பண்றா. கல்யாணம் ஆனவா தன் ஆம்படையா தன்னண்டையே இருக்கணும்னு பூஜை பண்றா. ஐரியத்தை பாத்தியா? ஆமா, இன்னும் பூஜை ஆகவே இல்லையா? என்னது இது? சக்கரை பொங்கல். சக்கரையா? உணவையா நேற்றுனே உணர்த்தியா? அதுவும் போர்த்திக்கோல மொட்டைப்படி கிடைக்கல. அசடு அசடு கர்நாடகம். ஆமா, இப்பெல்லாம் ஷீலா இங்க வர்றதே இல்லையாமே. கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பொண்ணாட்டிக்கு ஆசை இருக்கே, அது புறவோட பொண்ணு மாதிரி ஆறி வந்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு கொப்பளிக்கும். அதனால பாலா மேல ஒரு கண்ணை வச்சுட்டே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏயா வின்ஸ்டன் ஆறாமதுமா, நீ நாட்டை கெடுக்கிறதோட நிக்கப்படாத வீட்டையுமா குழப்பணும். அம்மா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இது அட்ரஸ் எழுதாத கவர் மாதிரி சுத்தி சுத்தி வரும். கவர்ல அட்ரஸ் எழுதுறேன்னா என்ன? அது யாருக்கு போய் சேரணுமோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுன்னு ஒரு ஆபீஸ் வச்சிருக்காளே, எனக்கு தெரியாதா? அது கூட ஒரு ஆபீஸ் இருக்கா? ஆமா, டிஎல்ஓ, டெட் லெட்டர் ஆபீஸ். ஆமாம்மா, உள்ளேயாவது அட்ரஸ் இருக்கான்னு லெட்டர் பிரிச்சு பாப்பாங்க. அப்படி இல்லைன்னா எழுதினவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. உடனே அனுப்பிச்சிடுவாங்களா? நல்ல அனுபவம். இவளை பத்தி எனக்கு தெரியாதா? 10 நாள் ஆகிறதோ 20 நாள் ஆகிறதோ. ஓய் சும்மாரியா, இதை என் சம்சாரம் உங்ககிட்ட குடுக்க சொல்லிச்சம்மா. என்ன பார்சல்? மிளகா. குமரசாமி, அது என்னப்பாது? எது என்னப்பாது? நேற்றுக்கு கடவீதி பக்கம் நடந்து வந்துட்டே இருந்தேன். அப்போ உன் சம்சாரம். ஓய் ஐயர, இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காத. கத்திரிக்காய் வாங்க வந்தா பார்த்தேன்னு சொல்ல வந்தேன். சாரி கோபடா. கோபடா என்ன கோபடா அப்படி பாக்குற? குடுமி கிராப்பா மாறிச்சு பொறுத்துட்டேன். இப்ப மீசையே வந்தாச்சா? அறிவு வளர்ச்சிடு. உங்க அறிவு தலையில இல்லையா? ஐயோ, என்னது அரக்காசரா? மீறி பாதி இருந்தா இன்னொரு தொழிலாளி கொடுக்கலாமே. சொல்ல போனா இனிமே உனக்கு 9 கஜ புடவை இருக்கு. இதுலயும் பாதியை கிழிக்க சொல்றேடா. அரை உடம்புதான் தெரியட்டுமே. நாட்டுல உடம்பு தெரியலாம், ஆனா வறுமை தெரியக்கூடாது. இந்த வேஷம் நன்னாவே இல்ல. இது வேஷம் இல்லடி. பாட்டாளி வர்க்கத்திற்காக இனி நான் பாடுபடப் போகிறேன். அடுத்த கட்சி மாறியாச்சா? ஓட்டு வீடு நம்ம வீடு. மாறிச்சா மாறிவிடா, இல்லையே மடிசார் புடவை. மாறிச்சா கவனா, இல்லையே அப்புறம் அப்புறம் என்னடி சுதந்திரம்? அதனாலதான் நான் கட்சி மாறிட்டேன். காம்ரேட் கோமலா, அதிர்வு ஆட்சி கேரளாக்கு வந்தாச்சு, வங்காளத்திலயும் வந்துருத்தோம். சேஃப்டி சைடு முன்னாலேயே கட்சி மாறிட்டா. உங்களை மாதிரி ஆசாமிகளாவா எப்படி கட்சியில சேர்த்துண்டா? சேர்த்துக்க மாட்டாளே, அதனாலதான் அனுதாபி ஆயிட்டு. உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பூஷா வர்க்கமா? அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தெரியுமா? அறுபறையா தெரிஞ்சுட்டு கதவை தூக்கி விட்டேனா? அடிமோடு கட்சியில வச்சு உனக்கு என்ன தெரியும்? இவரவா கர்ம வீரர் லெனி. இவரவார் சார் சக்கரவர்த்திய மண்டி போட சேர்ந்த சாதா தொழிலாளி ஸ்டாலின். இவர் பேரத்தான் என் பேருக்கு முன்னால வச்சுருக்கேன். ஸ்டாலின் ஆர்வாமதன். தம்பி, முரசொலி பத்திரிகை ஒண்ணு கொடு. என்ன ஐயரா, ட்ரெஸ் எல்லாம் மாறி போயிருக்கு. ஐயரா கூடவே இருந்து பூணூல் பட்டவ மாதிரி பேசுறேன். உன்னை தெரியாதா எனக்கு? கண்டுக்காதே கண்டுக்காதே. ஆமா, ஆறாமங்கிற பேர் என்னாச்சு? அதில் பல சங்கடங்கள். இப்பொழுது என்னுடைய பெயர் ஆடலரசு. தம்பி, ஒரு பாக்கெட் கத்திரி மார்க் சிகரெட் கொடு. பழைய கடனை திருப்பி கொடுக்கல, புது கடன் வரையா? அம்மா, இதெல்லாம் எப்ப திருப்புறாப்ல? யாரை பார்த்து இந்த கேள்வி நீ கேட்கிறாய்? உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, என்னிடம் நாணயம் இருக்கிறது. தெருவிலே சுற்றி வருகின்ற சாதாரண ஆடல் அரசு தானே என்ற அலட்சியமா? எடு தம்பி சிகரெட்டை. நாளைக்கு பணம் கொடுக்கல, கடன் தர மாட்டேன். டியர் மம்மி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். நான் 3rd இயர் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன். இன்னும் 2 வருஷம் இருக்குப்பா, அதுக்கு அப்புறம் தான் நீ டாக்டர். இதுக்குள்ள நீ ரொம்ப அவசரப்படுற. மெடிக்கல் காலேஜ்ல நாடகம் போட்டோம், எனக்கு தான் சிறந்த நடிகைங்கற பரிசு கிடைச்சது. படிக்கிறப்ப நடுவுல என்ன நாடகம்? நாடி பிடிக்கிறவனுக்கு நடிப்பெண்ணத்துக்கு. மம்மி, இவ்வளவு நாளா உங்களை நேர்ல பார்க்கத்தான் கொடுத்து வைக்கல. உங்க குரலையாவது நாங்க கேட்க கூடாதா? ஒரே ஒரு தடவை நீங்க எங்க கூட ட்ரங்கால பேசக்கூடாதா மம்மி? இங்க இருந்து நான் ஒரு தடவை ட்ரங்கால பேசினா பணம் எவ்வளவு தெரியுமா? 50-60 ரூபாய் ஆயிடும். என் குரல் தான் முக்கியமா? இந்த காலத்து பசங்களுக்கு பணத்தோட மதிப்பே தெரியல. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பெத்தவனே தன் பையனை அயோக்கியன்னு சொல்லும் போது நாம எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும்? நம்ம வீட்டு பொண்ண கல்யாணம் என்ன முகூர்த்தம், பையன் திருந்துடுவான்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? பெத்தவங்களே உதயத்திலிட்டு 10 வருஷமா தனியா இருக்கிற பையன் நம்ம பொண்ணை நல்லபடியா வச்சு காப்பாத்துவாங்கிறது என்ன நிச்சயம்? தங்க கட்டின்னு நினைக்கிற பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டவன மாறிட்டா அப்ப என்ன செய்வீங்க? பேசாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ சொல்றபடிதான் நான் கேட்கறவங்க என்ன ரூலா? இனிமே உன் புத்திமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விஷயத்திலையும் நீ இனிமே தலையிட வேண்டிய தேவையும் இல்லை. அப்படியா? இல்ல, நீ சொல்றபடியெல்லாம் நான் கேட்கறதுக்கு நீ தலை கட்டப்பட்டாச்சியா? என்ன மன்னிச்சிருங்க பாலா, இனிமே நான் எந்த விஷயத்திலையும் தலையிட போறதில்லை. இதுவே நான் உங்களுக்கு எழுதுற கடைசி கிடைக்கும். தவிக்கணும். யாரு தவிக்கிறாங்க? நான் ஒன்னாவது தேர்ந்து லெட்டர் எதிர்பார்க்கிறேன். தெரியுமோ? அப்ப நான் வர்றேன். என்ன ஐயோ, உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சார். இந்தாங்க, சிங்கப்பூர். ராதா ராதா ராதா, இனிமேலும் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. இந்த வயதில் நமக்கு பிடிவாதம் தேவையா? தேவையா? தோற்றமே நானாகவே இருக்கட்டும். கரெக்ட். ஆனாலும் கடிதங்கள் எழுதாததால் இருவருக்கும் காசு மிச்சம் தான். பாத்தியாமா, குப்புறம்னாலும் மீசல் பண்ணுவோம் இல்லையா? ராதாவின் கல்யாணத்தை பற்றி ஒரு முடிவு எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பாத்தியா, மம்மியை சொல்லியாச்சு. இனிமே உன்னுடைய கல்யாணம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். உனக்கும் அந்த தெலுங்குக்கார பையனுக்கும் அதாமா அந்த போஸ்ட்மேனுடைய பிள்ளை குமார். சந்தோஷம் தானே? என்ன விஷயம்? ஒண்ணுமில்லை. 24 சீட்டுன்னு தெரிஞ்ச உடனே உள்ள வந்தாச்சா? கட்சி மாறி வரல, பத்தினியா தான் வந்திருக்கிறேன். ஓஹோ, மாற்றான் தோட்டத்து மல்லிகையோ மணக்கும். இன்னைக்கு தீபாவளி, உங்களுக்கு இல்லேன்னு தெரியும். நேக்கு உண்டு, புதுசு உடுத்திண்டு உங்களை சேமிச்சுட்டு போலான்னு வந்தேன். இது போன்ற பண்டிகைகள் தான் நமது உறவை ஊர்ஜிதப்படுத்துகிறதோ? என்ன பண்றது, இதை உதற எரிய முடியலையே. பட்சணம் வச்சிருக்கேன், கூடவே தீர்த்தமும் வச்சிருக்கேன். வாட்டர் சாப்பிடுங்க. பத்திரிகையை பார்த்துட்டே சாப்பிடாதீங்க, ரெண்டு ருச்சிக்காது. 184 சீட்டுகள் கிடைத்தும் எதிர்கட்சிக்காரர்கள் 184 ஜெபிச்சுட்டே இருந்தா பத்தாது. உடம்ப பாத்துக்கோங்க. கூடவே ஒரு ஓரத்துல எங்கேயாவது ஒரு சாமி படம் இருக்கலாம், ஒண்ணும் தப்பு வந்துடாது. நான் வரேன். ராம போர்வா புண்ணியா பிரபஸ்ததே உத்திஷ்ட நரசார்துல கர்த்தவ்யம் தெய்வம் இருமுராரே. கதா கதா ஏண்டிமா, இது நோக்கே நல்லா இருக்கா? என்ன மம்மி கேட்கலையா நோக்கு? அப்பா இருமுறாரு, அதாவது தெரியுறதா? கொடனே வெளியே வந்துடுற மாதிரி இருமின் இருக்க. நானும் 3 நாளா அவர் இருமுறத கேட்டுதான் இருக்கேன். ஏண்டி போய் கவனிக்கிறதே இல்லையா? குழந்தை அழுகுது, நீ கத்த குழந்தை அவனுக்கு கேட்கவே பொண்ணை கத்தவும் குறவும் கேட்கவே இல்லை. வயசான வாழும் குழந்தை மாதிரி தாண்டி நோக்கு வயசானதான் தெரியும். டே பத்மா கல்யாணி அப்புறம் மாமியா ஜேஷ்ட புத்திர நாம்படையா என்னவா ஒண்ணும் இல்ல. அப்ப சரி, மாமனாருக்கு வைத்தியம் பார்க்க கூடாதா? எங்க வீட்டுக்காரே ஒரு டாக்டர் தான். சரி, அவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. என்னது வேற ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டப்படாதா? அப்பெல்லாம் வேலைக்கு போல மம்ப வச்சுட்டு போலாம் வந்திருக்கீங்களா? இல்லடி இல்ல, லோகத்துல கனிஷ்ட புத்திரன் சொல்லு. என்ன மாமே என்ன பெருசு பண்றீங்க? வயசான இருமல் வராதா? அப்பாவோட இருமல் நோக்கு பெருசா தோணல, அழகிய தமிழ் மகள் இவள் பெருசா தோணுது. ஏன் மாமி ரேடியோல பாட்டு கேட்டா தப்பா? உன்னை சொல்லுடிமா, நீ அழகாவே இருக்க. எங்க மாமனார கவனிச்சுக்க, எங்களுக்கு தெரியும். முதல்ல போய் எங்க புருஷனை கவனிங்க. उम्र नहीं होना चाहिए और औरत भी नहीं होना चाहिए. बुड्ढी बिल्ली, बुड्ढी बिल्ली. बुढ़ीदे நீ என்ன சொல்ற? அவன் என்ன கணக்கு வச்சிருக்கற? எனக்கு தெரியப்படாதே. ஆஹா, நல்ல வாழ்க்கை காலம் இல்லடி. முன்னால முளைச்ச காதை விட பின்னால முளைச்ச கொம்புக்கு தான் பவர் ஜாஸ்தி. இந்த ஆத்து பொண்ணு வாய முடிட்டு இருக்க, பின்னால முளைச்சே குதிக்கிற. அதுலயும் நீ ரொம்ப ஏ வளவளன்னு. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். क्या कहा, क्या कहा? मुझे हिंदी मालूम, समझी? अच्छी तरह मालूम, समझी? तुम्हारी कहानी सब अच्छी तरह मालूम, समझी? एंडी बच्चों की किताब படிச்சிட்டு என்கிட்ட हिंदी பேசுறியா? இனிமே हिंदीல பேசுவே மாமனார் பாருங்கடி. உங்க அப்பா கிருமலாமே, அத கவனிச்சு கொள்ள கூடாதா? நீ கத்துற, நீ சொன்னா பத்தாதா? சும்மா கொஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. பாவம் உங்க அப்பாவுக்கு 3 நாள் இருமலாமே. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதானே. என்கிட்ட விட கேட்டீங்களா? கேட்டீங்களா? சின்ன முந்தி கோல் போடுறது, அப்புறம் ஏன் மாட்டா உருளும். அப்பாவை கவனிச்சதா நீங்களும் கிளியர் பண்ணிக்கங்க. இன்னும் தர நான் மருந்து கொடுக்குறேன். மருந்து வாங்கி கொடுத்து பெரியவன் பேர் சம்பாதிச்சுக்க பாக்குறானா? சின்னவன் எப்படி பெருசா பண்றான்னு அவங்களே பாக்கட்டும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். என்னது மருந்து கடை திறக்க போறியா? கடை எங்க பாத்துருக்கேன்? அதுவா, இது பாச போட்டிப்பா. பாட்டிலுக்கும் டப்பாவுக்குமா? பாட்டில் பாட்டிலா பாசம், டப்பா டப்பாவா அன்பு. பசங்க போட்டி போட்டுட்டு அப்பனை கவனிக்கிறாங்க. ஒண்ணு இல்லப்பா, எனக்கு 2-3 நாளா இருமல். அப்ப ஒரு பையன் என்ன கவனிக்கல. இருமல் நின்று போச்சுன்னு தெரிஞ்ச உடனே மருந்து கடையை பரப்பிட்டானுங்களா? பின்ன அப்பனை கவனிக்கலன்னு பேர் வரக்கூடாது பாரு. அது கடக்கிறானுங்க, கடங்கார பசங்க. பசங்க வளர்ந்தாலே கடந்தானா? ஆமா, இருமலோட எங்க பரப்பிட்ட? இப்போ இருமல் போயிடுச்சுப்பா, இப்ப பசி வந்துருச்சு, காது அடைக்குது. ஆரம்பது ஓடனரசு, நீ வேற இதுக்கு பூரா சாப்பிடலப்ப. ஏன்பா ஏங்க யாருமே என்ன சாப்பிட கூப்பிடல? அட பாவி பசுங்களா, அதுக்காக ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் மூக்க பிடிக்க சாப்பிட்டு வந்துடான்னு பார்த்தேன். அதை செய். ஆமா நீ எங்க இங்க வந்த? கோமலாவுக்கு இந்த மாசம் ஜீவனாம்சம் கொடுக்கலான்னு வந்தேன். பொது மாடியில அரசியல் திட்டங்களை பத்தி நான் அழைச்சிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரம் பார்த்து அரிசி வாங்க பணம் கொடுக்கணும் ஓரமா வந்து நிப்பா மடிசார் படவையோட. மானம் போகும். எதுக்கு இங்கே தூக்கி எறிஞ்சிருது? இருக்கா இருக்கே பணம், அது இல்ல மானம். பாத்தீங்களாப்பா பாத்தீங்களா, மம்மி வர போறாளா? யாரு இந்த மம்மி சொல்லுங்கப்பா. உங்களை பெத்தவளா? கரெக்ட். பெத்தவங்களா இருந்தா தானே கரெக்ட், வளர்த்து ஆளாக்குனவங்க. சரி, அப்போட நிக்க வேண்டியதானே. வீடு போகுங்கிற வயசுல இது என்ன புது வரவு? நான் எதுக்காக சொல்றேன்னா, சிங்கப்பூர் போய் அவளை கையோட கூட்டிட்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். இத பத்தி உங்ககிட்ட கலந்து பேசினாரா? அது பாயிண்ட். அவளையும் கூட்டிட்டு வரணும். சவலம் வளர்ந்த பசங்க பயம், நேரா சொல்ல தைரியம் இல்லாதனால்தான் சிங்கப்பூருக்கு போய் லெட்டர் எழுதிருக்கா. முதலியார பத்தி எனக்கு தெரியாதா? இந்த நேற்றம் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளாக பழக்கம். 60 வயசுக்கு அப்புறம் வாலிபம் திரும்புதுன்னு நினைக்கிறேன். பண்ணி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் அவங்க பேசுறதுல என்ன தப்பு? கரண்டி கீழே பெரிய ராணி மாதிரி வரப்போறது சொந்த மாமியாரா சொல்லு. பூர்ண கும்பத்தோட வரவேற்பு கொடுக்குறேன். நானும் விழுந்த விழுந்து கும்பிடுறேன். இவன் எதுக்கு வரவேற்பா? அது இல்லக்கா, தன்னை கவனிக்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறேன் போல இருக்கு. அப்படின்னா இது வரைக்கும் நாம யாரும் அவரை கவனிக்கவே இல்லையா? கூடவே இருந்து கழுத்து இருக்கிறடி. அச்சித்திரக்கு பாத் பண்ணா எடுத்துக்கோ. டீக்கு சுப்ரோ டீக்கு டீக்கு. ஆமா, கடல் கடந்து யார் வந்தாலுமே குழப்பம் தான். வரலாறு கண்டதில்லையா, சரித்திரம் படித்ததில்லையா? இது சீரா மட்டும் என்ன விதிவிலக்கா? அவனுக்கு வயசு 60, இவனுக்கு 55. எப்படி ஜோடி? எப்படி வாட்ச் பண்ணா நல்ல விஷயங்களே கிடைக்கும். நாளைக்கு விமானத்தில் வராங்க. எதிர்கட்சிக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமானால் வெளிநடப்பு செய்வார்கள். அதுதான் ஜனநாயக முறை, அரசியல் நாகரீகம். நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும்னாக்கா நாளைக்கு விமான தளத்துக்கு போக கூடாது. பத்மா, என் புட்டி பில்லிக்கு பத்தி பரவானே அக்கல் மந்தி பந்தர். புரியாமலே சிரிக்கிறார், புரியாமலே சிரிக்கிறார். கழுத்து புனியோட ஆத்துக்காரர் புத்திசாலி குரங்கா, ஹிந்தியில சொல்ற. இது பாருடிமா, குரங்கு ஒத்துக்கிறேன், புத்திசாலி இல்ல. அவள் கிடக்கிறாள் கணவனை எதிர்த்து நின்ற கோமளம், துணைவனை துச்சமாக பேசுகின்ற துணிச்சல் காரி. வேட என்னை அடைக்கிறது, மாலை காத்திருக்கிறது, நான் வரவா? நாளை விமான நிலையத்திற்கு நீங்கள். இந்த மாதி பிராமணன் பேச்ச கேட்டேன், நீங்க அழிஞ்சு போயிடுவேன், அழிஞ்சு போயிடுவேன். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் சொன்ன உடனே வாயை மூடிட்டு இருந்தீங்களா? அத்தனை பேரும் வெக்கமா இல்ல? மீசம் உடைச்ச ஆம்பளைங்களா இருந்தா வீட்டை ரெண்டாச்சு இருக்க வேண்டாம். அவன் ரெண்டாச்சு வீட்டை நீங்க பொம்பளைக்கலாம் எட்டாச்சு இருக்க வேண்டாம். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? யார் சாதிவ சுத்த அறிவுகிட்ட தினமா பேசுறா? உன்னை கல்யாணம் பண்ணிருக்காளே, அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்ததாவே வச்சுப்போம். அந்த ஷீலா இந்த மாலாவுக்கு என்ன வேணும்? இது ஒரு கேள்விய பாயிண்ட் இருக்கிறா. சம்சாரம் கரெக்ட், ஏற்கனவே சம்சாரம் மாதிரி தானே இருக்கிறா. இப்ப எதுக்கு புதுசா கல்யாணம்? ஏன்னு கேளுங்கடா. ஏன்னு கேட்டா சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏன்னு கேட்டுதான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறேன். அப்ப நானும் கேட்கிறேன், ஏன் சார் இந்த கல்யாணம்? இது ஒரு கேள்வியா? அறிவு கிட்ட உண்டோ? அவன் உங்க மம்மி, ஆனா அந்த மம்மி உங்க அப்பாவோட சம்சாரம் இல்லை. யுவர் மம்மி இஸ் நாட் யுவர் டாடிஸ் வைஃப். ரொம்ப குழப்பறீங்க சார். நீங்க குழப்பல, தெளிவாக அழகாக புரிய வைக்கிறேன். லாஜிக்கலி ஷி இஸ் a wife but not legally. சட்டப்படி இல்லாத மனைவியை இப்பொழுது சட்டப்படி ஆக்கிக் கொள்ள பார்க்கிறார். எதுக்கு? இது ஒரு கேள்வியா? இல்ல நான் மட்டும் அறிவாளியா வேண்டாமா? அப்படி சொல்லிட்டு அதான் கேட்கிறேன். எதுக்கு? மன்னனுக்கு பெண்ணாசை, பெண்ணுக்கு மண்ணாசை. ப்ராப்பர்ட்டி டாக்டர் புரியல, வக்கீல் புரியல, தண்டா உடனே புரியலையா? புரியாத சட்டப்படி மனைவியா இருந்தால்தான் அவளுக்கு இந்த சொத்தில் பங்கு. ஆமா ஆமா, இப்ப புரியுதா? முதலியார் நல்லா பழைய தீர்த்து நட்டான். நீங்க திட்டுங்க சார், நான் திட்டினா நல்லா இருக்காது. பத்மா, ये बुढ़ा को देखो, इतना बड़ा विषय को चटक मटक कर दिया. எங்க பார்த்தாலும் சீலிங் சீலிங்னு பேச்சா இருக்கிறது. என்ன உங்க அறிவுக்கு சீலிங் வச்சுட்டாரா? அந்த சிங்கப்பூர் காரனுடைய சிறுமிஷத்தை பார்த்தா இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா? ஐயோ அசடுகளா, கல்யாணத்தை நிறுத்துறத, கொடிய பிடிக்கிறத, கோஷம் போடுறது, புரட்சி ஓங்குக ஓங்குக, புரட்சி புரட்சி ஓங்குக. பக்தாவா? நான் தான் ஆரம்பம் பேசுறேன். உனக்கு விஷயம் தெரியுமா? பாலா கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்னது இந்த வயசுலயான்னு கேக்குறியா? அறிவு கட்டுறேன். என்ன ஏட்டா கேக்குறேன்? அவனை போய்க்கிற எஸ் எஸ் நீங்க கேள்விப்பட்டாலும் உண்மைதான், எனக்கு தான் கல்யாணம். நீங்க யார் சார் பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? முருகன் கோவிலா மாதா கோயிலான்றது இன்னும் முடிவாகல. பிரம்மகத்தி தோடு இல்லாம கல்யாணமா உண்டோ? ஹலோ, இதான் தனப்போக்கியா பேசுவது. தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்வது ஆடலரசு. இந்த வயதில் பாலா திருமணம் செய்து கொள்ள போகிறான். கல்யாண தேதியா? இவ்வளவு தூரம் நியூஸ்ல வந்திருக்குல்ல, கல்யாண தேதி நியூஸ்ல வரும். ஹலோ ரிச்சர்ட், your old time friend Bala, you know. That old fellow is getting married. Bala to Sheera, Sheera to Bala. Alla, ore betcha, betchatume. Nana ranjima vaagina. Kalyanam thane sedukku pore. Let the whole world go to dance. I care two hoots.